கோவையில் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா வாகனங்கள் கார் வாகனம் சென்ற வந்தோம்னா வந்து வெடிச்சிருக்குது. அப்புறம் பார்த்தா வந்து திட்டமிட்டு நடந்த சில சதி வேலைகள் தொடர்பாக இருக்கணும்னு அரசாங்கமும் யூகித்திருக்கிறாங்க. அதை ஒட்டி பல்வேறு விஷயங்களை மாநில அரசு எடுத்து வருகிறது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு பேரலல் போலீசிங் மாதிரி இருந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை வந்து பேசுகிறார். பொதுவாக இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரிட்டையரான போலீஸை கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸை வந்து சர்வீஸ் இருக்கிற போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அது மாதிரி அண்ணாமலை வந்து அப்படி ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு போலீஸ்னு தன்னை நினச்சிக்கிறாரு. ஆனால் உண்மையில் அவர் ஒரு சிரிப்பு போலீஸ் தான், அவருக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். கோவை குண்டுவெடிப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம். இருதரப்பு மக்களுமே கோவையில் ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறது விரும்புகிறாங்க. எல்லாருமே இன்றைக்கி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக ஒன்றுபட்டு நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை அங்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மாதிரியான ஆட்களுக்கு, அவரை சார்ந்த கட்சியினருக்கு இந்த சம்பவம் அரசியல் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாக்குதா அப்படின்னு தேடிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்றைக்கு மீடியாவில் பேசும்போது அண்ணாமலை சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கார் குண்டுவெடிப்பில் இறந்தவருடைய செல்ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு கிடச்சிருக்கு, நான் எப்போனாலும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 8 பேர் இல்லீகல் கஸ்டடி வச்சுருக்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் வேணும்னா மீடியாவில் அந்த பேர்களை நான் சொல்லுவேன். தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸில் உளவுத்துறையில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்க 60% பேர் இருக்கிறாங்க. இவங்களால் எப்படி வந்து இது போன்ற சம்பவங்களை கண்டுபிடிக்க முடியும், தடுக்க முடியும் அப்படியெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி அண்ணாமலை பேசலை. இப்போ கூட 31ஆம் தேதி வந்து ஒரு பந்துக்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கால் விடுத்திருக்கிறாங்க, அறைகோல் விடுத்திருக்கிறாங்க. அப்போ அது வந்து என்னென்னா ஒரு மயான அமைதியாக கோவையை போய் தள்ளிவிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி மீண்டும் களத்தில் இறங்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளரே பங்கேற்கிற ஒரு அமைதிக்கான ஒரு சமூக நல்லிணக்க கூட்டத்தை 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் 900,000 மக்களை திரட்டி நடத்த போகிறாங்க. அப்போ அவங்களுடைய அணுகுமுறைக்கும் ஒரு மக்களை நேசிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது போன்ற பிரச்சனைகள் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாரும் கவனமாக இருக்கணும், குறிப்பாக கோவை மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். கட்டாயம் கோவை மக்கள் அவங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கிறது, கடந்த கால அனுபவம் இருக்கிறது. நேற்று முன்தினோட பார்த்தீங்கன்னா கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் PR நடராஜன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து அறைகோல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சமூக நிலையத்தை பேண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அரசும் வந்துடனா இந்த விஷயத்தில் வந்து மிக வேகமாக துரிதமாக பல்வேறு நடவடிக்கை எடுப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் வந்துடனா இது வந்து ஒரு உரிய குற்றவாளிகளை அரசு கைது செய்வதும் தொடர்ந்து அந்த கோவை மண்ணில் வந்துடனா ஒரு சமூக நிலைநிற்கும் பேணம் என்பது தான் நம்முடைய விருப்பம். அது கட்டாயம் நடைபெறும் நம்ம நம்புவோம்.